திருவள்ளூரில் உள்ள தீர்த்தீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 28 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் பல்வேறு முக்கிய ஆறுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் உள்ள காளியம்மன் பகவதியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவுக்காக 3 கால யாகசாலை பூஜைகளும் மகா பூர்ணாகுதியும் நடைபெற்றது. இதனையடுத்து புனித நீர் யாத்திரையாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இவரு தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. குளகம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் அலகு குத்தி தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்த பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிலர் தங்களது குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு தீமிதித்தனர். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சி கூட்டத்தில் நகராட்சி கமிஷனருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருமுருகன் பூண்டி நகராட்சி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி பேசிய போது குறுக்கிட்டு பேசிய நகராட்சி கமிஷனர் நகராட்சி நிர்வாகத்தில் ராஜேஸ்வரியின் கணவர் பொன்னுசாமி ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படின்னா எது நாங்களா சேனல் இது?